இளையராஜாவின் மகளும் பாடகியும் இசையமைப்பாளருமான பவதாரணி உடல்நலக் குறைவால் உயிரிழந்தார் அவரது உயிரிழப்பு இளையராஜா குடும்பத்தினரையும் சினிமா ரசிகர்களையும் சோகத்தில் ஆழ்த்தியது அவரது உடல் பண்ணைபுரத்தில் நல்லடக்கமும் செய்யப்பட்டது இந்த சூழலில்தான் பத்திரிகையாளர் பைல்வான் ரங்கநாதன் பவதாரணியின் இறுதி சடங்குக்கு கங்கை அமரன் வராததுக்கு என்ன காரணம் என்ற அதிர்ச்சியான தகவலை தற்போது வெளியிட்டிருக்கிறார் அது சினிமா வட்டாரத்தில் தற்போது பெரும் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கிறது இளையராஜாவின் மகள் பவதாரணி பின்னணி பாடகியாகவும் இசையமைப்பாளராகவும் தமிழ் மற்றும் தெலுங்கு சினிமாவில் வலம் வந்தார் அவருக்கு பித்தப்பையில் புற்றுநோய் இருந்தது காலதாமதமாக தெரியவந்தது என கூறப்படுகிறது இதையடுத்து ஆயுர்வேத சிகிச்சைக்காக அவரது குடும்பத்தினர் அவரை இலங்கைக்கு அழைத்துச் சென்றனர் அங்கு சில வாரங்கள் அவருக்கு தீவிரமான சிகிச்சையும் அளிக்கப்பட்டது ஆனால் சிகிச்சை பலனின்றி அவர் சில வாரங்களுக்கு முன்பு உயிரிழந்தார் இலங்கையிலிருந்து இந்தியாவுக்கு கொண்டுவரப்பட்ட அவரது உடல் முதலில் அஞ்சலிக்காக சென்னையில் இருக்கும் இளையராஜாவின் வீட்டில் வைக்கப்பட்டது பிறகு அவரது சொந்த ஊரான தேனி மாவட்டம் பண்ணைபுரத்துக்கு கொண்டு செல்லப்பட்டு நல்லடக்கமும் செய்யப்பட்டது தனது தாயான ஜீவா மற்றும் பாட்டியான சின்னத்தாய் ஆகியோரின் அருகிலேயே இப்போது அவர் உறங்கிக் கொண்டிருக்கிறார் பவதாரணியின் உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டபோது ஏராளமானவர்கள் நேரில் வந்து தங்களது இறுதி அஞ்சலியை செலுத்தினர் பலரும் பவதாரணியின் உடலுக்கு வந்து அஞ்சலி செலுத்தினாலும் இளையராஜாவின் சகோதரரான கங்கை அமரன் நேரில் வரவில்லை என கூறப்படுகிறது அது பெரும் விவாதத்தை தற்போது ஏற்படுத்தியிருக்கிறது முக்கியமாக அவர் வராததற்கு இளையராஜாவுடன் இருக்கும் மனஸ்தாபதம்தான் காரணம் என்றும் ஒரு விஷயம் சொல்லப்படுகிறது அவர் வராவிட்டாலும் அவரது மகன்களான வெங்கட் பிரபு பிரேம்ஜி அமரன் ஆகியோர் வந்திருந்ததும் குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் தான் இந்த விவகாரம் குறித்து பத்திரிகையாளரான பைல்வான் ரங்கநாதன் கூறுகையில் இளையராஜாவை விட கங்கை அமரனுக்கு தான் இசை ஞானம் அதிகம் கங்கை அமரன் இசையமைத்த பலர் பாடல்களுக்கு இளையராஜா தனது பெயரை போட்டுக்கொண்டார் இளையராஜா எல்லோரிடமும் தகராறு செய்பவர் ஏவிஎம்மிடமும் தகராறு செய்து பிரசாத் ஸ்டூடியோவுக்கு சென்றார் பிறகு அவரை அங்கிருந்து காலி செய்ய சொன்னதற்கு முடியாது என்று தகராறு செய்தார் ஆனால் அவர் வாடகையை கொடுக்கவில்லை என்று பிரசாத் ஸ்டூடியோ சொன்னது அதே போல பாலச்சந்தர் மற்றும் மணிரத்திடம் தகராறு செய்தார் அதனால்தான் அவர்கள் ஏஆர் ரகுமானை அறிமுகப்படுத்தினார்கள் அதேபோல போல வைரமுத்துவுடன் தகராறு ஏற்பட்டபோது போது கங்கை அமரன் மட்டும்தான் இளையராஜாவுக்கு பாதுகாப்பாரனாக இருந்தார் அந்த சமயத்தில் வந்த பல வசை சொற்களை கங்கையமரன் எதுவுமே சொல்லாமல் ஏற்றுக்கொண்டார் என்பது மட்டும்தான் உண்மை இளையராஜாவுக்கு கங்கையமரன் இவ்வளவு செய்தாலும் ஒருமுறை முறை கங்கையமரனை பார்த்து வெளியே போட நாயே என்று சொல்லிவிட்டார் இளையராஜா இப்போது கங்கை அமரன் இளையராஜாவுடன் சமாதானமாக இருந்தாலும் பழைய நினைவுகளை அவரால் மறக்க முடியவில்லை கங்கை அமரன் இப்போது தனியாக தான் இருக்கிறார் தனக்கு வந்த எம்பி பதவியை தனக்கு வேண்டாம் அண்ணனுக்கு கொடுங்கள் என்று சொன்னவர்தான் கங்கை அமரன் நாம் அண்ணனுக்கு எவ்வளவு செய்திருக்கின்றோம் அதையெல்லாம் மறந்துவிட்டாரே என்ற எண்ணம் கங்கை அமரனுக்கு இன்னும் இருக்கிறது அதனால்தான் பவதாரணி உயிரிழப்புக்கு கூட அவரால் வர முடியவில்லை இனி அண்ணன் முகத்திலேயே விழிக்க வேண்டாம் என்ற முடிவுக்கு வந்துவிட்டார் என்று பைல்வான் ரங்கநாதன் தற்போது கூறி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறார்